என்னாளும் இதயத்தில் நிறைவாயையா என்னாளும் இதயத்தில் நிறைவாயையா இன்னும் எல்லோக்கும் அருளினை தருவாயையா ஐயா என்றழைத்தாலே போதும் நல்ல அருளோடு வந்து சேரும் ஐயா என்றழைத்தாலே போதும் நல்ல அருளோடு வந்து சேரும் மாமணவை பதியினிலே அமர்ந்தாயையா மக்கள் மனங்களிலே மகிழ்ச்சியை தருவாயையா மாமணவை பதியினிலே அமர்ந்தாயையா மக்கள் மனங்களிலே மகிழ்ச்சியை தருவாயையா மனம் உருகி உனை வேண்டி வருவோம் ஐயா மனம் உருகி உனை வேண்டி வருவோம் ஐயா எங்கள் மருளேங்கி அருள் தந்து காத்தாயையா ஐயா எங்களைத்தாலே போதும் நல்ல அருளோடு வந்து சேரும் ஐயா எங்களைத்தாலே போதும் நல்ல அருளோடு வந்து சேரும் கண்ணான தெய்வம் நீல்லவா என்னை கரை சேர்க்க வழிகாட்டும் தெய்வம் அல்லவா ஐயா என்றழைத்தாலே போதும் நல்ல அருளோடு வந்து சேரும் ஆறு சிங்களை சூடியனே அலையிலே துயில் ஆதிவராகவா நீருமீறி நிரந்தரம் பூசிவா நீ சிவசிவா மைத்துனராகவா வேறு சக்தி மனவாளரானவா வீரலட்சுமி மன்னரவிராகவா ஏறு மீதினி ஏறிடும் ஈஸ்வரா எமையாட்கொள்ளும் நாரணா போற்றி எமையாட்கொள்ளும் நாரணா போற்றி நாரணா போற்றியே நாரணா போற்றியே நாராயணா போற்றி தேசமயம் ஏகம் திண்டித்த மகாவரம் இந்திர நாராயணர் ஐயா நிச்சயித்தபடி அல்லாது மனுஷ நிச்சயித்தபடி அல்ல ஐயாவே இங்கும் அங்கும் எங்கும் யோருக்குங்கள் ஐயா சிவ 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 அரகர அரகரா எங்கும் நிறைந்த ஏக பரம்பொருள் தாளக்கடப்பாரை தற்காக்க வந்த தயாபரன் மாய கலி அழித்து மக்களை உருவுடைக்குள் ஆள வந்த மனவைப்பதி நாதன் ஐயா ஆதிமூல நாராயண வைகுண்ட பரம்பொழின் பொருள் திருவடி பணிந்து சிவகாசி மாநகரில் இந்த காமராஜர் நகரிலே எழுச்சியோடு இருந்து வருகிற மக்களுக்கெல்லாம் அற்புத அருளினை வாரி வழங்கி கொண்டிருக்கிற ஐயாவுடைய பொண்ணுத்திருநடையிலே இந்த மாசி பெருந்திருவிழாவிலே
ஆண்டவனுடைய அருளோசி மூலமாக ஒரு வழிபாட்டு நிகழ்வினை இவ்விடத்திலே வைப்பதற்கான பாக்கியத்தை வழங்கியிருக்கிற ஐயாவுடைய திருநடை நிர்வாக பெரியவர்களே, பணிவுடையாளர்களே, இந்த காமராஜர் நகருக்கு சொந்தக்காரர்களே, இந்த நல்ல நிகழ்வை கண்டும் கேட்டும் ஐயாவுடைய அருளை பெற வந்து அமர்ந்து கொண்டிருக்கிற ஆண்டோர்களே, சான்றோர்களே, தோணாத பொருளை தொடர்ந்து உணர்ந்து கண்ட மன்னவர்களே, நம் தாய் வீரம் ஆகாளி வளர்த்த வீர கண்மணிகளே, உங்கள் அனைவருக்கும் அடியவனின் பணிவான வணக்கத்தினையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அற்புதமான திருநடையை செவ்வனையை நடத்தி கொண்டிருக்கிற இத்திருநடைக்கு சிறப்பாக வந்திருந்து ஐயாவுடைய அருளோடு அனைத்தையும் ஏற்றுக்கொண்டிருக்கிற எங்கள் ஐயாவுடைய ஆன்மீக பணிவிடை பிள்ளை ஐயாவுடைய அன்பு பிள்ளை தூத்துக்குடி ஒட்டனத்தம் பண்டாரம் ஐயாவுக்கு எங்களுடைய வரவேற்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, ஐயா ராம்சிங் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் எங்களுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, எங்கும் நிறைந்திருக்கிற ஏக பரம்பொருளின் அற்புதங்களை வாரி வழங்குவதற்காக இவ்விடத்திலே வந்திருக்கிறேன். அனைத்து மக்களும் வந்திருந்து ஐயாவுடைய அருளோசையை கேட்டு அதன் மூலம் பலன் பெற்று சொல்லுமாறு உங்களை அன்போடு அழைத்து இந்த நிகழ்வினை ஐயாவுடைய திருவடியிலே சமர்ப்பணம் செய்கிறேன். பாரளந்த நாயகனாய் படியளக்கும் பரம் பொருளாரடியால் உலகளந்த தெய்வமா சிவகாசி மாநகரி காமராஜ நகருக்குள்ளே கொலுதிருக்கும் தெய்வமே உன் திருப்புகளை நான் பாட வையகமே தானாட வளங்களெல்லாம் சேர்ந்தோங்க வையகமே செழித்தோங்க சிவகாசி மாநகரி வைகுண்டநாதா உன் திருப்புகளை பாடுகிறேன் வைகுண்டநாதா சிவகாசி மாநகரி வைகுண்டநாதா உன் திருப்புகளை நான் பாட வைகுண்டநாதா பொன்னேனி மாயவனே பொன்னம்பல தீசனே காமராஜ பெருவினிலே குடியிருக்கும் கோவே பொன்னேனி நாயகனே பூவண்ண நாயகனே காமராஜ நகரினிலே கொழுவிருக்கும் கோவே சிவகாசி மாநகரி வைகுண்டநாதா திருப்புகளை பாடுகிறேன் அருள்வாயையா நல்ல பொன்ன பலத்தில் ஆடுகின்ற நாயகன் நீயே கண்ணிமை போல் காத்திருக்கும் கருணாகரனே எங்கள் காம தெய்வமாக நின்ற பரம்பொரு நீயே உன்னடிய பணிந்தோக்கு ஒரு நாளும் குறையில்லை உன்னடிய பணிந்தோர்க்கு ஒரு நாளும் குறையில்லை உன்னடிய பணிந்தோர்க்கு படியளக்கும் வருவாயே உன்னடிய பணிந்தோர்க்கு படியளக்க வருவாயே சிவகாசி மாநகரி வைகுண்டநாதா உன் திருப்புகளை பாடுகிறேன் அருமாயையா
பொருளியே உனை மொத்தமாய் வணங்கி நின்று பாடுகின்றேன். அழகான மாசிலே திருநாள் கண்டாய் உன் அற்புதத்தை என்னாவி பாட வைக்கின்றாய். எழுந்த என் கையிலே எழுந்தானியும் கூடதந்தாய் பறவைக்கு கரும்பொருளாய் நாவினிலே நீ இருப்பாய். பறவைக்கு கரும்பொருளாய் நாவினிலே நீ இருப்பாய். சிவகாசி மாநகரி மெய்குடனாதா உன் திருப்புகளை பாடுகிறேன் அருவாயையா. அருபவல்லியே உலகில் தானாகி தவமாகி வந்த நம்மியே. சாதி மத தேவமில்லா சுவாமி நீ ஐயா எங்கள் சுவாமி தோப்பு பள்ளி கொண்ட தெய்வம் நீ ஐயா. கண்ணனாக வந்தவா கந்தனாக நின்றவா ராமனாக வந்தவா ஈசனான நாயகா. அற்புதங்கள் தந்தவா ஆதி மூல வைகுண்டா எங்கும் இருந்த நாயகனை ஏற்றும் தர வருவா. சங்கு மணிகள் தாங்குழங்க சகலமணியானா வங்க கடல் முடித்தெழுந்த வைகுண்டனாகா. தங்க நிற நீனியனே தயாபரணி வருவாய் வருவாய் ஐயா. நீ அருவாய் ஐயா நாவில் அமர்வாய் ஐயா. நல்லரு தருவாய் ஐயா. கை தட்டலாம் கலகலப்பா இருக்கலாம் ஆன்மீக நிகழ்ச்சி தான் ரொம்ப பக்தியா இருந்துறாதீங்க. முதல்ல அதை சொல்லிக்கணும். ஏன்னா அன்னைக்கு பக்தினாலே நம்ம ஆளு புறங்காட்டி ஓடுற காலம். இப்ப சாமிகளுக்கு தான் இடைஞ்சலே வந்து நிற்கிறது. காலம் அப்படி போய் சங்க கூட்டம் இது கலிகாலம். சிவகாசி மாநகரிலே இரண்டாவது முறையாக இந்த மேடையேற்றி வைத்திருக்கிறீர்கள் என்றால் உண்மையான ஆன்மீகம் என்றால் என்ன என்பதை அறிய வேண்டும். இன்னைக்கு ஆன்மீகம் பேச்செடுத்தாலே நாட்டில் நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை. இதுதான் நாட்டில் அப்படிதான். அதான் சொல்ற சங்க கூட்டம் கூட்டம் கலிகாலம். இந்த கலிகாலத்துக்குள்ளே சிவகாசியில் வந்துருக்குறாங்க. இப்போ ஐயா கும்பிடுறாங்க ஒத்த நாமத்தை போட்டிருக்காங்க. ஆனால் அங்கே இருக்கிறவங்க நேத்தில் ஒருத்தர் நேத்திலையும் நாமத்தை காணலை. யார் நேத்திலையாவது இருக்குதோ ஒன்றும் தெரியல. திடீர்னு பார்த்தா ஏதோ கன்வென்ஷன் நடந்த மாதிரி இருக்கு. ஆமாம் ஏதோ ஒன்று ரெண்டு முகத்தில் மட்டும் நேத்தில நாம இருக்கு. இது ஒன்றும் காணலை. ராம்சிங் ஐயா ஒரு பெட்டி எடுத்து எல்லோரும் நேத்தில நாமத்தை வச்சு விடுங்க. விடுங்க ஐயா. ஆமாம் உங்கிருந்து அங்கே வரைக்கும் வச்சு விடுங்க. இந்த அம்மா எனக்கு எவ்வளோ அழகாக பேரந்த வழியெல்லாம் போட்டு வந்தேன் சண்டால நாமத்தை வச்சு கெடுக்க போகிறானேன்னு தானே. விடுங்க அங்கே பொடிசிலேருந்து அவ்வளோ பேருக்கு விடுங்க. அந்த வீடியோவில் பார்க்கும்போது அவ்வளோ நெத்திலையும் இது நெத்தியில் நாமம் இல்லை நெற்றியில் லிங்கம். இது லிங்கம் நமக்கு இறைவன் கொடுத்தது. அதுதான் நமக்கு பங்கமில்லாத வாழ்வை தருகிறார். தொட்டு நாமம் விட்டு இந்த தூய கலியுகத்தில் வாழ வைக்க வந்த இறைவன் ஐயா வைகுண்டன் அவருடைய அளப்பரிய புகழை கேட்பதனால் எல்லோருக்கும் பலன் முழு நம்பி அந்த கோலனே மாலையனோ கட்டி ஆடுகிறார்
நம்முடைய வாழ்க்கை ஆமா ஜெயித்துக்கிட்டே இருக்கும். இங்க இருக்கிற ஏதோ ஒரு சுவாமி அல்ல, அந்த இடத்துக்குள்ள ஒரு குடிசைக்குள் மாதிரி ஒரு சின்ன இடத்துக்குள்ள படங்களை வச்சு சாமி நம்ம எல்லாம் படம் காட்டுறதே நாலு பேர் சொல்லுவோம். படத்தை வச்சு கும்பிட்டாலே சொல்றோம் படம் காட்டுறாங்க. நான் பேசுற தமிழ் புரியுதா? புரியுதா? என்ன கிராமத்துக்கு கிராமமும் அந்த மாநிலத்துக்கு மாநிலம் அப்படி இல்லை, நகரத்துக்கு நகரம் தமிழ் மாறும் இல்லையா? அது அதுபோல இருந்தக்கூடாது, இல்லை என்னவோ பேசுறானேன்னு சொல்லக்கூடாது. நான் முழுக்க முழுக்க உங்களுக்கு புரியலைனாலும் ஆமாம் ஆமான்னு தலையாட்டிகிட்டு இருக்கக்கூடாது. இதெல்லாம் கேட்கலாம், விமர்சனங்கள் இல்லாத ஆமாம் நிகழ்வு இல்லை. உங்கள் மனதிலே சந்தேகப்பட்டால் கேட்கலாம், அந்த அளவுக்கு தான் நான் வந்திருக்கிறேன் உங்கள் மனதிலே தெளிவுபடுத்துவதற்கு. ஆன்மீகம் என்பது என்ன? அமைதியான இருக்கு. இந்த தெய்வம் யார்? வைகுண்ட சுவாமி என்று ஒத்தை நாமத்தை போட்டு பாடுகிறார்களே, இந்த தெய்வம் யார்? யார் அவன்? இவனை கும்பிடுவதால் என்ன கடமை கிடைக்கிறோம்? எல்லாவரும் நல்ல நின்னை போர்க்கி நாளத்தனையாராதி மீதில் வந்திருப்பார். நல்ல நினைவோர்க்கு நாளத்தனையானாலும் பொல்லாங்கு வராது பூமியில் வாழ்ந்திருப்பார் என்று சொன்ன அந்த ஆதி நாராயணனுடைய அற்புதத்தை, சிவனாய் பிரம்மமாய் விட்டுணுவாய் அனைத்துமாக நிறைக்கின்ற ஏக பரம்பொருள் இந்த கலியுகத்திலே ஒரே தெய்வமாக வடிவெடுத்து வந்திருக்கிறது. அது நாராயண வைகுண்டம் என்ற பெயரிலே சுவாமியோப்பு என்ற தெய்வத்தலத்திலே அமர்ந்திருக்கிற அந்த தெய்வத்தினுடைய புகழ் இன்று உலகளாக பரவிக்கொண்டே இருக்கிறது. அவரை நம்பி பிடித்தோருக்கு எல்லா வரன் கிடைக்கும். என் சிவகாசி செல்வங்களே, மலடியும் இக்கதையை தொழிலகி தலமளம் போனை நாடிதான் கேட்பாளமாக குழந்தை இல்ல குழந்தை இல்ல மலடி மலடி என்று எல்லோரும் என்னை ஏளனப்படுத்துகிறார்கள் என்று யாரேனும் இந்த ஊருக்குள்ள கவலையோடு இருந்தா இந்த இடத்துல வந்து உட்காரு. மூன்று மணி நேரங்கள் இவ்விடத்திலே உட்காரு. மறுமுறை நான் வருகின்ற போது உன் மடியிலே குழந்தை கிடக்கும், அதிலே மாற்றம் கிடையாது. மலடியும் நாடிதான் என்ன பார்வதியா ஈஸ்வரியதன்னானை அது கிடைக்கணும். அந்த நம்பிக்கையில தெய்வீகம் என்பது என்ன? கேட்டது கிடைக்கணும். ஆமா, கடவுள் தரலன்னு வைங்க நமக்கு கோபம் தான் வருது இல்லையா? பொதுவா இந்து மதத்தில் இருக்கிறவங்க தான் சாமியை நல்லா திட்டுவோம், திட்டுறமா இல்லையா? கடவுளே உனக்கு மாலை வாங்கி போட்டேனே, உனக்கு பொங்க வச்சேனே, உனக்கு செயின் வாங்கி போட்டேனே, உனக்கு மொட்டை போட்டேனே. சாமிக்கே மொட்டை போட்டுருவானா? ஆமா, வாழ்க்கை எங்க போது பார்த்தீங்களா, அடிக்கிறது அவன், ஆனா சொல்றது சாமிக்குமா, உனக்கு மொட்டை போட்டேனே. கடவுளே உனக்கு கண்ணை விஞ்சு போச்சா? போச்சுடா. சொல்றானா இல்லையா? காரியம் நடக்கலன்னு சொல்றீங்களா இல்லையா? ஆமா. அப்ப ஏசலாமா, உலகளந்த நாதன் உன்னை கஷ்டப்படுத்துவானா? பெத்த பிள்ளைய எந்த அப்பனாவது கண்ணீரோட வைப்பானா? வைக்க மாட்டான். சொல்லுங்க, நம்ம பெத்த பிள்ளைய நம்ம தண்டிப்போம், அதை கஷ்டப்படுத்துவோமா? அது கீழே விழுந்தா ஓடி போய் தூக்குறோம், அதுக்கு ஏதாவது முழுங்களை குத்துனா ஐயோ நம்ம பிள்ளையாச்சுன்னு பதறோம், காய்ச்சல் நீச்சல் வந்துருந்தா தாங்க முடியாம துடிக்கிறோம். நமக்கே இப்படின்னா நம்ம பெத்த தகப்பை நாராயண வைகுண்டம் துடிக்க மாட்டானா? நீ எப்ப ஏசுற? ஏசாதே பேசாதே. தெய்வத்தை நிந்தனை செய்யாதீர்கள், எல்லா வரனும் தரவல்ல, இறைவனை கேட்டால் எல்லா வரனும் தருவார், அவனே அனைத்துமாக இருக்கிறான். அந்த ஆண்டவனுடைய புகழை கேளுங்கள் கேளுங்கள், கேட்டுக்கொண்டே இருங்கள். ஐயாவுடைய குருநாதா, சிவகுருநாதா, சிவகுருநாதா,
நல்லா கையை தட்டலாம், கலகலப்பா இருக்கலாம். சாமி பாட்டுக்கு என் கையை தட்டுறது பக்தியெல்லாம் இருக்கணும் அப்படின்னா நீங்க எல்லாரும் சேர்ந்து பாடணும், எல்லாருக்கும் பாட வராது. ஏதும் பாடினா பஜனை யார் இருந்தால் பாடலாம் அப்படி தானே? ஆமாம், ஹரே ராம ஹரே ராமன்னா எல்லாரும் பாடிக்கலாம், ஹரே கிருஷ்ணா பாடிட்டு போகலாம். இப்போ நாங்கள் பாடின பாட்டு சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியும். யாரோ ஒருத்தன் வந்திருக்கான் சாமி கோப்பிலிருந்து, அவன் காவியம் கட்டிக்கிட்டு கடை கடனாக மூடிக்கிட்டு வந்திருக்கான். இப்போ வந்து காவி கட்டினவளவே நம்பப்படாது உலகத்தில் அப்படிங்கிற எண்ணம் பரவலாகவே இருக்குது. அந்த ஐயா துதிக்கு பார்க்குற நம்மளும் காவி தானே போட்டிருக்கோணும். நாட்டில் தான் ஐயா சொன்னதான் சங்க கூட்டம் இல்லையப்பா, கூட்டம் இப்ப கரெக்டா இருக்கா? நம்ம சின்ன எல்லாருக்கும் நெத்தில இருக்குதா? அதான் தெய்வீகம், கை தட்டிக்கோங்க, வரகளை பாருக்கணும். ஆமா, மனசுல தெளிவு இருக்கணும். ஏன் நெத்தில வெள்ளை நாமம் போட்டிருக்கேன்னா, யாரெல்லாம் நெத்தில வெள்ளை நாமம் போட்டிருக்கிறானோ அவனுடைய மனம் தூய்மையான மனம், வெள்ளை மனம். அவனுடைய உள்ளத்துல கள்ளமே இருக்காதாம். இப்ப உங்க மனசுல கள்ளமே கிடையாதா? கிடையாது. பொய் வராதான், கோபம் வராதான், சிரிப்பு தான் வருது. அதான் நான் நகைச்சுவையா சொன்னேன், நெத்தில நாமச்ச ஆளுகளுக்கு உள்ளம் வெள்ளை, வெள்ளதானே? அப்ப நல்ல ஐயா சொன்னாரே, நல்ல நினைவோர்க்கு நாளத்தையாளோ புல்லாங்கு வராது புவி மீதில் வந்திருப்பார். நல்ல நினைவோர்க்கு, நல்ல எண்ணம் உள்ளவருக்கு நாள் எத்தனை ஆனாலும், எத்தனை வருஷம் ஆனாலும் புல்லாங்கு வராது, எந்த கேடு வராதா? புவி மீதில் வாழ்ந்திருப்பார், சாகாமம் வாழ்வாங்களா? ஆமா, அவன் அழகா சொல்லிட்டு போயிடுவான். ஆமா, ஊர் அடிச்சு ஒலையில போட்டு வாழ்ந்தவன் 96 வயசு வரைக்கும் உயிரோட இருக்கான். ஆமா, நல்ல நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு 35 பொட்டுன்னு போயிட்டான். அவர் என்ன நல்ல நினைவு உள்ளவன், ரொம்ப நாள் இருப்பான். நான் நல்லது செய்யாமலா இருக்கேன், யாரை பார்த்தாலும் நல்லதான் செய்யறேன், நல்லது தான் பேசுறேன், ஆனா என் வாழ்க்கையில தான் கஷ்டமா இருக்கு. ஆனா பொய்ய பேசி ஊரை புரட்டுறவா, அந்த குழுவில் கடன் வாங்கினா இந்த குழுவில் கடன் வாங்கினா நல்லா இருக்கான். இப்படி நினப்பு வருதா இல்லையா? ஆமா, மனசுல வருதா இல்லையா? வருது ஐயா. ஆமா தானாக்கு, இங்கேயும் அப்படித்தானாக்கு. நான் கொஞ்சமாவது இல்லைன்னு தலை வரேன்னு நினைச்சேன். எல்லாரும் அப்படித்தான், அவ மனசுல வரும். ஆமா, நம்ம யாருக்கும் கேடு நினைக்கல. நம்ம வீட்டில் தான் காய்ச்சல் வருது, நோய் வருது, ஒரே ஆஸ்பத்திரி செலவாக இருக்குது, செய்கிற தொழில் நஷ்டம் வருது. அவனை பாரு, ஊரை ஏமாத்துறான், அவன் நல்லா இருக்கான். இந்த கடவுளுக்கு கூட கண்ணு இல்லாமல் போயிட்டே சொல்றோம் இல்ல? ஆமா, மனசுல அந்த சிந்தனை வருது இல்ல? அப்ப நாம அப்ப நல்லவங்களா? ஓ, இந்த கூட்டத்தில் கேட்குறோமே, நல்ல நினைவு. அப்ப நல்லவங்க எல்லாம் கை தூக்குங்க பார்க்கலாம், நல்லவங்க எல்லாம் கை தூக்குங்க. கடவுளே, நாம விட்டோம் சிவகாசியில இவ்வளவு நல்லவங்க இருக்காங்களா? அதான் ஐயா, தெரியாம போயிடுச்சு. நான் நிறைய இடத்துல கேட்பேன், ஒருத்தரும் கை தூக்க மாட்டாங்க. நீ உண்மையை சொன்னியோ போய் சொன்னியோ, நல்லதுன்னு கை தூக்கிட்டு பத்தியா, கண்டிப்பா நீ நல்லவதான், அதுல மாற்றமே கிடையாது. அப்ப இனி எப்படி பொல்லாங்கு வராது, கேடு வராது, நல்லதை செய்வதற்கு அழிவே வராது, மரணமே கிடையாது? அது எப்படியா மரணம் இல்லாம போகுதோ? எல்லாருமே செத்துதானே போறோம். ஆமா, சாகலாம், இந்த சடலம் அடைந்து விடலாம், ஆனால் என்னுடைய ஆன்மா அடியாது. இன்று நாளையோ நான் போய்விடலாம், என்னுடைய வாழ்க்கை, இந்த உடல் வாழ்க்கை முடிந்து போகும். ஆனால் 10 வருஷம் ஆனாலும் என் பாட்டு சத்தம் உங்க காதல கேட்டுக்கிட்டே இருக்கும். கேக்குதா? அப்ப எனக்கு அழிவு இருக்குதா சொல்லுங்க, அழிவு இருக்கிறதா? நல்ல செயலோடு போன நம் நாட்டு தலைவர்கள் ஏன் இந்த அற்புதமான பேர் வச்சுக்கிற காமராஜ நகர் என்ற அந்த பெருந்தலைவருக்கு என்றைக்குமே அழியாத ஒரு வாழ்வில்லை? அது இவ்வளவு சிறப்பை கொடுத்திருக்கிறார். அதான் நல்ல நீனை ஓர்க்கு புல்லாங்கு வராது புவி மீதில் வாழ்ந்திருப்பார். நான் மற்ற சாமிகளை மாறி அந்த அவங்க சொன்ன மாதிரி உபநியாசம் பண்ணிக்கிட்டு அப்படியே சொல்றோம் இல்ல? அரசியல் இருந்து யாராவது நல்ல இருந்தா உள்ளத சொல்லுவேன், நாட்டு நடப்ப உள்ள சொல்லுவேன், எல்லாத்தையும் சொல்லி உங்களை பக்குவப்படுத்துவேன். என்னை பொறுத்த வரைக்கும் நோய்க்கு மருந்து கொடுக்கற வேலை தான், ஆனா கொஞ்சம் நாக்கில் சீனி தடவுற வேலை உண்டு. கொஞ்சம் அப்படியே சர்க்கரை தடவை இருக்கிற மாதிரி இருக்கும், அப்படியே மருந்து ஊத்துறதா என்னுடைய வேலை. கொஞ்சமாவது இருந்து கேளுங்கள், உங்களுக்கு நல்ல மரம் கிடைக்க போகிறது. அந்த நாராயணன் தருகிறார். எப்படி? ஹலோ ஹலோ,
முழக்கம் பாரு, தங்கு மணி முழக்கம் பாரு, ஐயா தர்மபதி நோக்கி நீயும் ஓடு. தங்கு மணி முழக்கம் பாரு, ஐயா தர்மபதி நோக்கி நீயும் ஓடு. சங்கடங்கள் தீர வழி தேடு, சங்கடங்கள் தீர வழி தேடு, அந்த தங்கபதி சாமி தொப்ப நாடு, அந்த தங்கபதி சாமி தொப்ப நாடு. தங்கு மணி முழக்கம் பாரு, ஐயா தர்மபதி நோக்கி நீயும் ஓடு. சங்கடங்கள் தீர வழி தேடு, அந்த தங்கபதி சாமி தொப்ப நாடு, அந்த தங்கபதி சாமி தொப்ப நாடு. பட்டி பிடித்தவரின் பாவத்தை தான் போக்கி, பட்டி பிடித்தவரின் பாவத்தை தான் போக்கி, பட்டி கொடுத்திடுவார் அங்கே ஐயா வினை எல்லாம் தீட்டிடுவார் அங்கே. வெற்றி கொடுத்திடுவார் அங்கே ஐயா வினை எல்லாம் தீட்டிடுவார் அங்கே.
கைத்தட்டலாம் கைத்தட்டலாம் கலகலப்பா கைத்தட்டலாம். இந்த பாடல்கள் எல்லாம் நீங்கள் கேட்டிருக்கிறது கேசட்ல கேட்டிருக்கலாம், இப்ப மேடைகளை கேட்கறீங்க. இது என்ன சாமி? கடந்த வருடமே அதை ஓரளவுக்கு நான் விளக்கி வச்சிருக்கிறேன். நாமெல்லாம் யார் அதையும் நான் கடன் வந்து சொல்லியிருக்கிறேன். இந்த கலியுகத்திலே கலி அளிப்பதற்காக நாராயணன் 10வது அவதாரமாக வருகிறார். கல்கி அவதாரமாக வருவார் என்பது புராண செய்திகள். கல்கி என்றால் என்ன? ஆமா, வெள்ளை குதிரையில வீர வாழ் கொண்டு வருவார் என்று நமக்கு படங்கள் போட்டு காட்டியிருக்காங்க. ஆமா, இது இன்டர்நெட் உலகம். இங்கிருந்து ஒரு பட்டணம் கட்டினோம்னா அமெரிக்காவில் போய் குண்டு விழும் அந்த அளவுக்கு இருக்கிறான். நாம வெள்ளை குதிரையில வீர வாழ வச்சுக்கிட்டு எத்தனை பேர் தான் வெட்டிக்கிட்டு பார்க்க முடியும் சொல்லுங்க. அது தத்துவம். வெள்ளை குதிரை என்பது குதிரையை எதற்கு சொல்லுவார்கள்? வேகத்தின் உதாரணப்படுத்துவார்கள். 1 hour 4, 2 hours 4 குதிரை வேகம் என்றுதான் சொல்லுவார்கள். அதுபோலத்தான் வெள்ளை குதிரை என்பது இந்த உலகத்திலே வேகமானது எது சொல்லுங்க பார்க்கலாம். ஏமா, எங்கிட்ட அப்படி அப்படி எங்க திருப்பணும், அங்க கதை கதெல்லாம் விடப்படாது, இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு இல்லைங்கதான். உலகத்திலே வேகமானது எது? என்னது? ராக்கெட்டா? அதை விட வேகமானது எது சொல்லுங்கம்மா, சத்தமா சொல்லுங்க. கேள்வி கேட்ட பதில் சொல்லலாம். ஐயோ, பார்த்து வெக்கப்படப்படாது. மற்ற மதத்தில் உள்ள அன்பர்களை பார்த்து இனி நம்மளும் கொஞ்சம் மாறணும். தொட்டு பிழியாதே, தோர்வை வைத்து பார்க்காதே, விட்டு பிழியாதே, வெக்கமதை காணாதே. ஐயா அப்படியா? தொட்டு பிழியாதே. இறைவனை ஒரு நாளும் தொட்டு பிடிச்சா வாங்கணும், கும்பிடப்படாது. அங்கிட்ட பிள்ளையா இருக்கிற, அங்கிட்ட அம்மா இருக்கிறான், ரோட்ல போய்கிட்டே இருக்கவன் திடீர்னு சாமி பார்த்து நம்ம ஆள் கும்பிடுவோம் பார்த்திருக்கா ஸ்டைலா அப்படி அடிச்சுவான். அவ்வளவுதான், இப்படி கும்பிட்டு இப்படி ஒரு அது ஃபிளையிங் கிஸ். அவர் பிள்ளையாரே அவருக்கு ஒன்றும் இல்லாமல் கம்முன்னு இருப்பார். நம்ம ஆள் அப்படி அப்படின்னு ஒரு அடி. அதுக்கப்புறம் ஒன்று பார்க்குறேன், இனி பைக்கில் போகிறப்ப இனி தங்கச்சி மாதிரி பாருங்க அப்படியே பார்த்து. ஆமாம், இப்படி 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 கடவுளே நினைக்கல அது போதுமே. அந்த நம்பிக்கையோட போக தெரியாதுமா, எதை செய்யணும் அதை செய்யணும். சாப்பிட்ற நேரத்தில் சாப்பிடு, அந்த நேரத்தில் டிவியை பார்த்துக்கிட்டே சாப்பிடுவான். ரிமோட் இடது கையில் இருக்கும். ஆமாம், அது ஒரு பழக்கம் ஆயிடுச்சு. ரிமோட் இடது கையில் இருக்கும். இப்படி பார்த்துக்கிட்டு ஏ கீபோர்டில் செய், அப்போ தானே தெரியும். நீ பேசிச்சுக்கா, இப்படி மீனை பிக்க. ஆமாம், அது அப்போ தான் அந்த இலையிலேருந்து பறந்து தெரிஞ்ச ஒரு கரப்பாம்பூச்சி சாப்பாட்டில் வந்து வந்துச்சு. இவன் அதை கவனிக்காம சேர்த்து சாப்பிடும் போது சிந்தனை இங்க இருக்கணும், சாப்பாடுல இருக்கணும், சாப்பாட்டுல வேற கருத்து இருக்க கூடாது. தொழில் பண்ணுகிற போது தொழில் இருக்கு, படிக்கிற பிள்ளைக்கு சிந்தனை படிக்கிற இருக்கு. அதான் ஐயா சொன்னாரு, எல்லாரும் ஒரு புத்தியா இருந்து என்னை கொண்டோக்கி புது புத்தி ஒரே புத்தியாக இருந்து உள்ள எண்ணெய் கொண்டோருக்கு. நீ நம்ம தேடுறோம், கோயில தேடுறோம், எங்க இருக்கிறோம், கடவுளை தேடி தேடி போறோம், கடவுள் கண்ணில் கிடைச்சாரா? ஏ திருச்செந்தூர் போறோம், ஸ்ரீரங்கம் போறோம், திருப்பதிக்கு போறோம், எல்லாரும் போறோம், கடவுளை பார்த்தவங்க கை தூக்குங்க பார்ப்போம். முடியல, கோயில் கோலா போனீங்களே, கருவறையை போட்டு விழுங்கணுமே. கடவுளை நம்ம காணமாதானே முடிச்சிருக்கிறோம். ஓடி 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 உட்கலந்த ஜோதியை, உட்கலந்த ஜோதியை, ஓடி 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 உட்கலந்த ஜோதியை, உட்கலந்த ஜோதியை, நாடி 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 நாட்களும் கடந்துமோ. தேடி 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 பின்னடைந்த மூடர்கள், பின்னடைந்த மூடர்கள், ஓடி கோடி ஓடி கோடி என் நிறைந்த கோடி. போறோம் திருவங்கம் போனோம், ஸ்ரீரங்கம் போனோம், பிள்ளையார்பட்டி போனோம், எங்கெல்லாம போறோம், எல்லாம் கும்பிடுறோம். ஆனா கடவுள் கண்ணுக்கு தெரிஞ்சவங்க கையை தூக்குனா காட்டலையே, கடவுளை கண்டவங்க கை தூக்க பார்க்கலாம். அவ்வளவுதானா?
நான் கடவுளை கண்டேன், நான் கடவுளை கண்டு கொண்டிருக்கிறேன், கடவுளோடு பேசுகிறேன், கடவுள் என்னோடு பேசுகிறார், நான் கடவுளை கண்டேன். சிவச்சந்திர மெண்டல் தான். இவனை உடனே எங்கேயாவது விலங்கு குடிச்சு போட வேண்டியதான். நாங்கெல்லாம் பார்க்காத கடவுளை இவன் பார்த்துதானா? இந்த சாமியார் மாதிரி இப்படி போய் சொல்லிக்கிட்டே அலையிறான்டா. ஆமா உண்மைதான். அன்னைக்கு நான் பார்க்கறேன், ஓ பிரைஸ் தி லார்ட், என்னவோ சத்தம் போடுறேன். உடனே ஒரு செல்போனை கேட்டான், ஹலோ ஹலோ மை ஜீசஸ், நானும் செல்போன்ல சாமியை ட்ரை பண்ணி பாக்கிறேன், ஒரு சாமியும் கண்ணுக்கு தெரிய மாட்டேன். தெரிஞ்சுதா தவறு கிடைக்கல? தெரிஞ்சுதா? ஆமா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் அவனை மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். கடவுளை கண்டுகிறேன். எங்கே இருக்கிறது இந்த உலகத்திலே? என்னப்ப நாராயண சொன்னே, தன்னை நீ அறிவாயானா, தன்னை நீ அறிவாய் மகனே, அறிந்தவர்க்கு இருந்து உலகை அழுகிறாய், வைகுண்டம் நரகம் வைகுண்டம் நமக்கு உதவி செய்ய வந்த நாராயண இவர் தான் எழுதிக்குறீங்கள் ஐயா. ஏகமயமானவர், நமக்கு உதவி செய்ய வந்த நாராயணன், காமராஜர் நகரில் வீற்றிருக்கிற இறைவன் நமக்கு உதவி செய்ய வந்தவன். அப்ப எங்கோ நிறைஞ்சிருக்கிறான், எல்லா இடத்திலும் நிறைஞ்சிருக்கிறான். உங்களுக்குள்ள இல்லையா? உனக்குள்ள இல்லையா? ஒவ்வொருவருக்கும் இறைவனாக இருப்பவன் அவன் ஆன்மா மட்டுமே அவனுடைய ஆண்டவனாக. உன்னுடைய நாடி துடிப்பு இருக்கிற வரைக்கும் தான் நீ பேச முடியும். உன்னுடைய உயிர் நாடி இருக்கும் வரைக்கும் தான் இந்த உலகத்தை நீ பார்க்க முடியும். ஆன்மா பிரிந்து போனால் இது வெத்து சடலம். சடலம் தானே கண்ணதா சடகா சொன்னானே, கட்டழகுமே நீ பார் பொட்டும் போகுமா, இட்டி கட்டையிலே படுத்து விட்டா காசு காகுமா, கட்டம் காலைய பார் வாட்ட சாட்டமா, கூலி குறுகி விட்டா உடம்பு இந்த ஆட்டம் போடுமா, பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம் கொஞ்சம் கொஞ்சமா டெய்லி விடாம சாப்பிடறது இருக்கான், இருக்கானா இல்லையா? ஆமா, காலையில எந்திரிச்சு உடனே படுக்கையிலே பல்லு தேய்க்காமலே ஒரு காப்பி. அது என்ன காப்பி? ஆமா, பெட்டு காப்பி. ஆமா, பெட்டு காப்பி. அது டெத்து காப்பி. பெட்டு காப்பி இல்ல, டெத்து காப்பி. அப்படியா? படுக்கையில ஊத்த வாயோட பல்லு தேய்ச்சாம அப்பந்த அழுக்கு குவரும். ஊற வைக்கிறான், துணியை ஊற வைக்கிற மாதிரி பல்லு இருக்க அழுக்க ஊற வைக்கிறான். ஊற வச்சு சாப்பிட்றான். அது முடிஞ்ச உடனே எந்திரிச்ச உடனே, அவன் எந்திரிச்ச உடனே பிரஷ் பண்றானா இல்லையா தெரியாது. மார்த்தால ஒரு கப்பு கூழ் அடிக்கிறான். அடிக்கானா விடுமா? யோசிச்சு பாக்குற தங்கச்சி, நீ உண்மையை சொல். ஆமா, சில பேர் எதை வேணாலும் சாப்பிட, அண்ணன் குடிச்ச உடனே ஏதாவது ஒரு குத்துறேன் போட்டுக்கிட்டே இருக்கானா இல்லையா?
24 hours packet-ல போட்டுப்பா எதுலயே அவன் போட்டான் போட்டுட்டே இருப்பான் ஆமா கரெக்ட்டா நம்ம ஊர் ரைஸ் மில் எனி டைம் 24 hours ஓடுற ரைஸ் மில் மாதிரி நிறைய இருக்கு அரைச்சிருமா ஐயா ஆமா இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடுற இதுக்கு உடம்புக்கு உடம்புக்கு சிலவன் காலையில் எழுந்திரிச்சு இந்த பக்கம் 10 கிலோ தூக்குறான் இந்த பக்கம் 10 கிலோ தூக்குறான் தூக்கி தூக்கி மைக்கிறான் என்னன்னு கேட்டான் ஜிம்மா அப்படிங்கிறான் நானும் தூக்கி தான் பார்க்க தூக்க முடியல முடியல ஒன்றுமே தூக்க முடியல என்ன செய்யுது ஆமா வீட்லேயும் தூக்க முடியல வெளியிலையும் தூக்க முடியல உட்கார்ந்துருந்து வேடிக்கை தான் பார்க்க முடியுது நிலம் அப்படித்தான் நிறைய பேருக்கு நிலம் அப்படித்தான் நீ சிரி என் பிழப்பை பார்த்தா உனக்கு சிரிப்பா இருக்குது சிரியாத்தான் சிரி அதை பத்தி கவலை நீ சிரிக்கணுங்கிற உண்மையை சொல்லு என்னுடைய விளக்கம் அதனால தான் சொல்றேன் எவ்வளவு நேரமா சாப்பிட்றோம் என்னென்ன சாப்பிட்றோம் இனி வெளியில போனா சாதாரணமா போறோமா ஆமா அப்படியே ஆம்பளையா இருந்தா இப்போ ஆம்பளைக்கு கூட மேக்கப் பண்ண ஆரம்பிச்சாச்சு அவன் அவனுக்கு 40 வயசு 30 வயசுனா சென்னக்கரை ஓரம் நிறைக்க ஆரம்பிச்சிடும் ஆமா ஆமா இவனுக்கு வயசு ஆளை பார்த்தே கண்டுபிடிச்சுக்கிடலாம் கண்டிப்பா என்ன வயசுன்னு இப்போ 80 வயசு ஆனாலும் முடி நிறைக்க மாட்டேங்குது உண்மையிலே ஆமா நம்ம ராம்சிங் ஐயாக்கெல்லாம் பாவம் தாடி கிடையெல்லாம் வெள்ளையா தான் இருக்கு ஆனால் நிறைய பேருக்கு முடி நிறைக்கிறதே இல்லை என்னடா அந்த ஆளுக்கு ரசிக்கலாம் நல்லா 10 நாள் மழையில நினைஞ்சான்னு வையி அவன் படம் வெளியில வந்துருது என்ன அப்படி எதை பெயிண்ட் அடிப்பு நடக்கு அப்போ வாழ்க்கையில் என்னெல்லாம் செய்யறோம் அந்த மேனி அழகுப்படுத்துது தை அடிக்கிறோம் வாங்குறோம் ஆமா என்னென்னமோ போடுறோம் எல்லாம் போட்டு அழகுப்படுத்தி கரெக்ட் பண்ணிட்டு நம்ம ஆளு என்னைக்கும் என்றும் 16 பருவம் 16 அப்படின்னு 16 போகக்கூடியவன் நிறைய பேர் இருக்க இவ்வளவு அழகுபடுத்துற நாம ஒரு நாள் போட்டுன்னு போயிட்டேன்னு வை நேத்து வரைக்கும் கொஞ்சம் இருப்பா நெருங்க நெருங்க ஏங்க ஏங்க இன்னைக்கு விழுந்து கிடப்பா ஐயோ என் உயிர் என் புருஷன் அவர் அப்படியே வைங்கன்னு எந்த பொண்டட்டியாவ சொல்லுவாளா சொல்ல மாட்டா சொல்லுங்க வைப்பா என் வீட்டுக்காரர் இல்லைன்னு நான் அவ்வளவுதான்பா செத்துருவேன்பா நீங்க செத்த அடுத்த நிமிஷம் செத்துருவேன்பா அவன் செத்து 3 நாள் ஆச்சு இவன் என்ன சாவ மாட்டான் அசைய மாட்டான் அதாவது பரவாயில்ல என்னம்மா தெரியும் வாழ்க்கை நமக்கு தெரியாத முறையில ஊரும் இருக்கிறோம் அப்ப உலகத்து நீதி உண்மையை புரிந்து கொண்டு எவன் நடக்கிறானோ அவனே உண்மையான ஆன்மீகவாதி அதுல மாட்டலாம் தயவு தன்னை நீ அறிவாயானா இந்த உலகத்தின் ஜனனத்தை கொடுப்பவன் நீதான் உள்ளே இருந்து இயக்குவன் நாராயணன் அந்த உயிர் நாடி துடிப்பு எவனிடமெல்லாம் இருக்கிறதோ அந்த ஆட்டம் இருக்கிற வரைக்கும் தான் இந்த உடலின் ஓட்டம் இருந்து கொண்டே இருக்கும் இருக்குமா இல்லையா அதுதான் அப்ப என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு கண்ணு முன்னால் இருக்கிற நீங்கள் அத்தனை பேருமே எனக்கு கடவுளாக தெரிகிறீர்கள் ஐயா உண்டையா நீங்கள் கடவுளின் மறு வடிவம் நான் தினந்தோறும் கடவுளை பார்க்கிறேன் இங்கு இருப்போரெல்லாம் நீ நடக்கிறாய் ஓடுகிறாய் பாடுகிறாய் சிரிக்கிறாய் அனைத்தும் செய்கிற நீ இறைவனுக்கு ஒப்பானவன் அதிலே மாற்றமே கிடையாது பார்க்கின்ற மனிதன் உள்ளத்திலே இறைவனை பார்த்து கருணையோடு வாழ முடியாதவன் எங்கேயும் கடவுளை கண்டுகொள்ளவே மாட்டான் ஐயா ஐயா அந்த நினைப்பதா ஐயா வைகுண்டர் ஒரு கண்ணாடியை வச்சு சொல்றார் உன்னையே நீப்பார் உனக்குள்ளே இறைவன் இருக்கிறான் என்பதை தான் தன்னை நீ அறிவாயானா அறிவாரை நீ அறிவாய் மகனே அறிந்ததற்கு என் மகனே ஒவ்வொருவரும் தன்னை அறிந்து வாழ ஆரம்பித்து விட்டால் இந்த உலகத்திலே துன்பம் இருக்காது சண்டை இருக்காது சச்சரவு இருக்காது பொறாமை இருக்காது தன்னை அறிந்தால் உலகத்தில் வாழ்வு அற்புதமாக போய்விடும் யாரும் அறிய போறதில்லை ஐயா எவ்வளவோ சொன்னார் அந்த சொன்ன இறைவன் முட்டுக்கட்டாத கையத்தை வடக்கு வாசலில் காட்சி தருவார் உள்ளுக்கு நீதி வருவார் வாசலில் காட்சி தருவார் நீதி வருவார்
உனக்கு கேட்டவரும் அவர் தருவார், கேட்பவர்க்கு கேட்டவரும் அவர் தருவார். கேடுகளை மாற்றிடவே பவனி வருவார், இந்த கேடுகளை மாற்றிடவே பவனி வருவார். ஐயா ஐயா என்ற ஓடி வருவார், அன்பான உள்ளத்தில் வாசம் புரிவார். வடக்கு வாசலில் காட்சி தருவார், வெள்ளக்கு தினையில் வீதி வருவார். ஆளும் பதிகள் கண்டவர் ஐயா, அகிலம் ஆளும் வைகுண்டர். ஆளும் கோட்டை வாசலிலே ஐயா, அழகு கோபுரம் தந்தவர். ஆளும் பதிகள் கண்டவர் ஐயா, அகிலம் ஆளும் வைகுண்டர். ஆளும் கோட்டை வாசலிலே ஐயா, அழகு கோபுரம் தந்தவர். நாமம் சொல்லி பாடுங்கம்மா, நல்ல பலனும் சேரும் அம்மா. நாமம் சொல்லி பாடுங்கம்மா, நம்பி மூர்க்கு துணை புரியும் நாரணர வேண்டுங்கம்மா. ஐயா ஐயா என்ற ஓடி வருவார், அன்பான உள்ளத்தில் வாசம் புரிவார். ஐயா ஐயா என்றால் ஓடி வருவார், அன்பான உள்ளத்தில் வாசம் புரிவார். வடக்கு வாசலில் காட்சி தருவார், வெள்ளக்குதிரை ஏறி வீதி வருவார். வடக்கு வாசலில் காட்சி தருவார், வெள்ளக்குதிரை ஏறி வீதி வருவார். சாதி பேதம் அடித்தவர் ஐயா, சாமி போற்றி அமர்ந்தவர். ஆணும் பெண்ணும் ஆனவர் ஐயா, ஆதி மூல வைகுண்டர். சாதி பேதம் அடித்தவர் ஐயா, சாமி போற்றி அமர்ந்தவர். ஆணும் பெண்ணும் ஆனவர் ஐயா, ஆதி மூல வைகுண்டர். தருமத்தறிக்கு வாருங்கம்மா, கருமவினை தீருங்கம்மா. பாவம் போக்கும் வைகுண்டரின் பாதம் வந்து கூடுங்கம்மா. ஐயா என்ற ஓடி வருவார், அன்பான உள்ளத்தில் வாசம் புரிவார். ஐயா ஐயா என்ற ஓடி வருவார், அன்பான உள்ளத்தில் வாசம் புரிவார். வடக்கு வாசலில் காட்சி தருவார், வெள்ளக்குதிரை ஏறி வீதி வருவார். கேட்பவர்க்கு கேட்டவரும் அவர் தருவார், கேட்பவர்க்கு கேட்டவரும் அவர் தருவார். கேடுகளை மாற்றிடவே பவனி வருவார், இந்த கேடுகளை மாற்றிடவே பவனி வருவார். ஐயா ஐயா என்றால் ஓடி வருவார், அன்பான உள்ளத்தில் வாசம் புரிவார். வடக்கு வாசலில் காட்சி தருவார், வெள்ளக்குதிரை ஏறி வீதி வருவார்.
கடலுக்கு வருவதற்காகவே ஆயிரத்தெட்டு மாசி திருச்செந்தூர் கடலுக்குள் இருந்து உதயமான் நட கற்பனை கதை மாதிரி சொல்லுவானே கடலுக்குள்ள இருந்து இறைவனுவார் நம்ம சாமி எங்க இருந்தாலும் வருவியா அதான் ஐயா நம்ம சாமி எப்படிதானே ஏ எப்படி வந்ததுன்றது சுயம்பு தானாக உழைத்தது தானாக வருது அதான் உச்சிப்படி படிக்கும் போது தந்தை நான் தானானோம் 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 நானானோம் 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 எல்லாம் தானாக இருக்கிறார் இந்த உலகத்தில் அனைத்துமாக இருக்கிறான் அந்த இறைவனுடைய அற்புதம் இந்த உலகத்திலே நடந்தேறி கொண்டிருக்கிறது இன்னைக்கு நடப்பதெல்லாம் அகிலத்திரட்டு ஒரு வேதம் இருக்கிறது அதை கொடுத்தவர் நம்ம ஐயா வைகுண்ட பரம்பொருள் அந்த வேதம் என்ன சொன்னதோ அது இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிறது இனி மாற்றமே இல்லை எம்மா நல்லா கேளு உலகம் அழிய போகுது போச்சுடா ஒருத்தருக்கும் பயமே இல்லையா நான் சொன்ன உடனே சிரிக்கிறீங்க ஏன் உலகம் அழிய போகுது அத்தா நாங்க இனி சாப்பிடலை அங்க சிரிப்பை பாருங்க நம்ம மனிதனுக்கு அதிலும் தமிழனுக்கு ஒரு சந்தோஷம் உண்டு ஒருத்தம் போனாதான் இயங்குவான் ஆ ஐயோ இந்த வயசானது கட்டில் கிடக்கும் போகாது ஆமாம் பேரனை கூப்பிடு அவன் பால் ஊற்றுவான் ஆனாலும் போகாது உடனே எல்லாரையும் கூப்பிடு அமெரிக்காவில் தான் அவனை வர சொல்லு என்ன இழுத்துக்கிட்டே கிடக்கல எல்லோரும் வந்தாச்சு ஆ இதான் கடைசி பேரை ஆ பாலை ஊற்று பாலை தூண்ணு அந்த கண்ணு இப்படி சொல்லலாம் கண்ணு போயிடும் பாத்தியா வயசானது கடைசி பேரன் கண்டு ஏங்கி கிடந்துருக்காது அதான் ஆமாம் நம்ம பொத்தது பொண்ணு கட்டி இவ்வளவு பெத்தோம் பெத்தது இத்தனை பெத்ததுக்கு நமக்கு பேரன் பெத்தெல்லாம் இவ்வளோ பேர் இருக்கான் இவ்வளோ பேரும் உயிரோடு இருக்க நம்ம செத்துருவோமே நினைப்பா செத்துருவோம் அந்த ஏக்கந்தான் கஷ்டந்தான் இல்லைன்னு சொல்லுங்க பாலை ஊற்றப்படாது வயசான ஆளுங்க எல்லாம் சந்தோஷமாலே நான் போகிறேன் நீங்கள் எல்லாம் நல்லா இருங்க மக்கா சொத்து அங்கெல்லாம் இருக்குது எல்லாத்தையும் வச்சு நல்லா காப்பாற்றுங்க அப்படி நீ எந்த வயசானதும் சொல்லிட்டு போயிருக்கா சொல்லு சொல்லுதா நம்மளை மாதிரி ஆள் போகிற நேரத்தில் கூட சொல்லிடுவான் அடியே கவலைப்படாத அந்த இடத்துல பணத்தை ஒழிச்சு வச்சுருக்கேன் எடுத்துக்கா ஒருவேளை நான் போயிட்டா இப்படி எல்லாம் பண்ணிக்கா ஆனால் நம்ம வயசில் கூட சொல்லிட்டு போயிடுவான் ஆனால் அந்த 80-90 மேலே போனது ஆமாம் ஒரு மாத்திரை வாங்கி தரலன்னா உயிர் எடுத்துடும் அதான் சொல்கிறா இல்லையா மாத்திரை கொடுக்கலாம் உயிர் எடுத்துருவோம் என்னடா சாமியார் இவ்வளவு சொல்றாரு அண்ணு வாழ்க்கையில அனுபவிச்சு சொல்றதுதான் எல்லாம் அதானா ஆமா அது நிம்மதியான சாவுன்னு நீங்க நினைக்கிறேங்க ஆனா ஒரு வகையில இவன் கொலையாங்க செய்யறான் தெரியுமா யாராவது படுத்து கிடந்து தண்ணி குடிக்க முடியுமா முடியாது நல்லா சொல்லுங்க படுத்து கிடந்து தண்ணி குடிக்க முடியுமா படுக்கையில கிடக்குறோம் ஆண்டு தண்ணி குடிச்சா இறங்குமா வயசானதனை 95 வயசானதை படுக்க போட்டு பாலை ஊத்துறமே அது உள்ள போகுமா மூச்சடைச்சி செத்து போவோம் ஆமா ஆ இப்போ சுப்ரீம் கோர்ட் ஒரு உத்தரவு போட்டிருக்கு வயசான பிறவு கருணை கொலை செய்யலாமான்னு நம்ம இவ்வளவு நாளும் செஞ்சதே கொலை தானே ஏன் பெருசுங்களை படுக்க போட்டு வாயில பாலை ஊத்துறது கொலை இனி அடிக்கடி ஊத்தணும் ஐயா 80 பிறகு பாலை ஊத்திடணும் அதாவது பரவாயில்ல சிலது அங்கேயும் லாண்டிக்கிட்டே கிடக்கும் நல்ல எலும்பு தான் தெரியும் நம்ம ஆள் உடனே சொல்லுவாங்க கிளவி இப்படி லாந்திட்டு கிடக்கு ஆமாம் நல்ல ஆடி மாதம் சாரல் அடிக்கிற நேரம் இல்லை மார்கழி மாதம் பனி குளிர் இந்த நேரத்தில் நிறைய பாருங்கள் ஆடி மாதம் தான் போக்கெடுத்து போவோம் ஆமாம் ஆமாம் நிறைய பாருங்கள் அது என்ன அந்த நேரத்தில் சாயங்கால நேரம் 5 மணிக்கு நல்ல நல்லெண்ணெயை தலை நிறைய வச்சு உடம்பெல்லாம் தேய்ப்பான் யார் வயசுக்கு அவ்வளவு தேய்ச்சி முடித்து ஆமாம் நல்லா பச்சை தண்ணியில் குளிச்சு ஊற்றுவான் குளிச்சு ஊற்றி கட்டில் அழகாக விரித்து போட்டுருவான் வெறும் தரையில் ஒரு பாயை போட்டு காலையில் பாருங்க அது மண்டை போட்டுரும் அப்படியா உடனே எல்லாரும் கிழவி எண்ணெய் தண்ணிக்கு ஏங்கி கிடந்திருக்கா நல்ல ஐடியா நேற்று நல்ல எண்ணெய் வச்சு குளிச்ச ஊத்துனா இன்னைக்கு அப்படியே போயிட்டு அது சூப்பர் கொலையாக்கும் ஆமா குளிர் நேரத்தில் எண்ணெயை தேய்ச்சி பச்சத்திரி ஊத்த ஜன்னி வந்து செத்துப்போம் ஆடி வரட்டும் ஆக நம்ம ஆள் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தெரியாத மாதிரி நடிப்பான் உண்மையா இருக்குதா இல்லையா ஏ சங்க கூட்டம் இல்லையப்பா கூட்டம் அறியாம அதனாலதான் நான் என் தலையில எண்ணெயா வைக்கிறது இல்ல நல்ல சூடு தலை நிறைய எண்ணெய் வச்சிடப்படாதே அதான் ஆடி மாதம் வீட்டில் படுக்கப்படாது
அப்பன் தானா நடந்துட்டு போ என்ன செய்யறது நாடு போற பக்கத்திலே ஆன்மீக நாடு என்று சொல்லுகிறோம் ஆனால் ஆன்மீகத்திலே விளைந்து கொண்டு இருக்கிற நாடு என்று சொல்லுகிறோம் என்னென்ன நடந்து கொண்டு இருக்கிறது இதை பார்த்து சொல்லுவார் மாய காலம் அல்லோ உலகமெல்லாம் ஆளக்கூடிய இறைவன் நம்மை காப்பதற்காக அகிலத்திருட்டிலே தந்து அவர் என்ன என்ன எழுதி வைத்தார் தெரியுமா தட்சேண பூமியிலே தேசபர சோதனைக்கு நிச்சயமாய் நான் விலகும் விசதிக்கு சொல்லுகிறேன் கேளுப்பா சுத்தமில்ல சாந்தோரே பூமியிலே ஒரு இதுக்கு பொருந்தி வாழ்வடா ஏ சுவாமி வேதம் நான் மறந்து சுழவேதம் உண்டாகும் அந்த நட்சத்திரம் உதிரும் நடக்கும் வழி கூறுகிற குருக்கள் பூமிகளில் விடுவார் இணரு பாழாகும் கிழவு தூப்பையாகும் இணறு வெறுத்தலவோ எங்குவாரே நல் மறுக்கை ஆயோத்தியா வட்டணம் என் மகனே அச்சுத்தரு ஒடியும் ஆண்டி வேலை செய்திடும் இந்த உலகம் எங்கே போய் கொண்டு இருக்கிறது இன்னைக்கு நாட்டில் நடப்பதெல்லாம் உலகத்தில் நடப்பதெல்லாம் அத்தனை எழுதிச்சாரே அநேக சீமையா அக்னியால் தண்ணீரால் அநேக சீமை அழியும் இன்னைக்கு நடக்குதா இல்லையா துலுக்கன் வீடானதிலும் விட்டு காட்டம் பார்ப்பேன் நவ்வா துலுக்கு நாடி கலசலவரும் சிரியாவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொன்றும் ஐயா எழுதி வைத்தது அப்படியே நடந்து கொண்டிருக்கிறது அதனாலத்தான் சொல்ல உலகம் அழிய போகிறது அழிஞ்சா என்ன நான் மட்டுமா அழிவேன் அதானே என் பக்கத்து வீட்டுக்காரன் சேர்ந்து தானே அழிவா அப்ப சந்தோஷம் போவோம் நிலம் அப்படித்தான் நினைக்கிறோம் இல்ல அந்த நினைவு நமக்கு வருதே ஆமா சுனாமியில கூட ரெண்டு பேரும் தண்ணியில போறான் ஒருத்தன் முங்கும் போது அவன் முங்குறான் பார்த்துதான் முங்குறான் இல்லைன்னு முடிச்சு போச்சு நிலைமை எங்கே போகிறது அவ்வளவு நல்ல குணம் நான் செத்தாலும் பரவாயில்ல நாடு நல்லா இருக்குன்னு நினைச்ச தலைவர்கள் வாழ்ந்த நாடு நம்முடைய நாடு இன்னைக்கு எவன் நாசமா போனாலும் பரவாயில்ல நான் மட்டுமாவது நல்லா இருக்குன்னு நினைக்கிற நாடு நம்ம நாடுதான் இல்லைன்னு சொல்லுங்க அழகான ஊர் அடுக்கடுக்கா வீடு முன் வீடு ஆமா முன்பக்கம் வீடு வலது பக்க வீடு இடது பக்க வீடு பின்பக்க வீடு பின்பக்கத்தை விட்டுருவோம் முன்னால வலது இடது இந்த மூணு வீட்டோடையும் அன்போடு இருக்க அக்கா மாதிரி கை தூக்குங்க பார்ப்போம் இங்க பாருங்க என்ன அன்பு பொழியுது ஏக்கா வலது பக்கம் இடது பக்கம் முன்னால மூணு வீட்டுக்காரையோடையும் அன்பா இருக்கிறவங்க கையை தூக்குங்க எல்லாம் ஒத்த ஒத்த வீடு ஐயா எங்க போது பார்த்தீங்களா ஒருத்தர் உண்மையை ஒத்துக்கிட்டாங்க அதுல தப்பு இல்லை ஆமா நல்லவங்க படாரில் கை தூக்குறாங்க அப்ப எப்படி நல்லவங்க உங்க சுத்து வட்டார வீட்டு கூட அன்பே இல்லை அப்புறம் நல்லவங்க படக்குன்னு கை தூக்குனீங்க ஏமாத்தாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே அந்த இருட்டுக்கும் பார்க்கின்ற வீருக்கும் இந்த சுவருக்கும் கேட்கின்ற காது இருக்கும் அதத்தான் ஐயா சொன்னாரு அவர் அவர்கள் செய்யும் குற்றம் நம்மதான் பக்கத்து வீட்டுக்காரன் பேசுறேன் அப்புறம் எப்படி நல்லவங்களா இருக்க முடியும் ஆமா பக்கத்து வீட்டுக்காரையா ஏக்கா முன் வீட்டுக்காரோட போய் முன் வீட்டுக்காரியா முன் வீட்டுக்காரி என் வீட்டுக்கு ஒருத்த வந்துடப்பினாரு என்ன ஆமா உடனே உடனே ஏக்கா சொர்ணம் இது யாரு என் வீட்டுக்கு யாரும் தான் இவளுக்கு என்ன இவ கண்ணை பிடிங்கிதான் போடுறோம் அதான் அப்ப வலது பக்கம் வீடு வலது பக்கமா ஆமா என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது என்ன கடு விட்டு தாளிச்சிடப்படாது உடனே வருவா ஏக்கா மீன் வைக்கிறியோ
கருவாடு வறுக்கிறியோ பாசம் பிடிச்சிரு. ஆமா, அப்புறம் நான் கறி வச்சேன் நல்லாவே இருக்காது. என் வீட்டுக்காரன் தூக்கி தலையில ஊத்திட்டு போறான். அவ கண்ணை புடிங்கிதான் இனி கறி வைக்கணும். அப்ப இடது பக்கம் வீட்டுக்காரி, அப்ப அவளால பெரிய தொந்தரவு. என்ன, எப்ப என் வீட்டுக்காரர் வரானு பாத்துக்கிட்டே இருப்பா. வந்தவொன்னு வந்துடுவா. என்னே வந்தாச்சோ, கையில என்னது, ஆப்பிள் பழமா? வந்த உடனே பழத்தை பார்க்க நல்ல நகைச்சுவையா சொல்றேன். இது நடக்குதா? இந்த உலகத்தின் நடைமுறையைத்தானே எடுத்து வைக்கிறேன். நான் பொய்யிருக்கவில்லையே, மெய்யானதானே. அதனால தான் பக்கத்து வீட்டுக்காரர்களும் நம்ம ஆளு பாசமே கட்டமாட்டான். அப்படிதானக்கா? உண்மைதானே? அதனால தானே கை தூக்கல? ஒரு ஆப்பிள் பழத்தை தான் கொடுத்துட்டா என்னத்தான், ஒரு கருவாட்டு குழம்பு தான் கொஞ்சோட கொடுத்துட்டா என்னத்தான். ஆமா, இங்கேயே நான் 15 சாபத்தை விடுங்க, இதெல்லாம் எதுக்கு சொல்லுவானே, அப்படிதான் நினைக்கிறோம். ஆமா மக்களே, அதுதான் பகிர்ந்து உண்டு வாழுதல். ஐயா சொன்ன தர்ம கணக்கில் நாம் எல்லை மீறிவிட்டோம். அதை சொல்ற சங்க கூட்டம் இல்லையப்பா, இந்த நிகழ்வுகளை கேட்ட நீங்கள் இனிமேலும் இப்படி இருக்க கூடாது. நம்ம வீட்டுல எதிர்ந்தாலும் கொடுத்து வாழுங்க. ஆமா, கொடுத்து வாழுங்க. அவரு சாமிகாபுரம் வந்து சம்பாசி தருவாரு. உங்க மனசு போடுறது நான் அப்படியே சொல்லிடுவேன். நீங்க ரெண்டாவது அங்கிருந்து ஏசுறதுக்கு வழியே வைக்க மாட்டேன். உண்மைதான். நீ இப்ப என்னென்ன திட்டுவன்னு எனக்கு தெரியும். அந்த அந்த தங்கச்சி கோபத்துல கிளம்பியாச்சு. ஆமா, பள்ளியும் தூக்கணும். அப்பா அப்பா அந்த சாமியார் கச்சேரி கேட்கறதோட வீட்டுக்கு போயிடும்னு தூக்கிட்டு போயிடுச்சு. அப்படித்தானத்தா? அது கூட சம்மன் இருக்கு. அந்த மாதிரி குழந்தைய வச்சு கச்சேரி கேட்க கொண்டுட்டு போறா பேர் போக மாட்டாங்க. அது என்ன பார்த்து இப்படி இருக்குது, என்ன செய்யறது? ஆமா, வேலை கள்ளிக்கு புள்ள சாக்குன்னு கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது புள்ள கச்சேரி கேட்க நம்ம தூக்கிட்டு போறோம். இடையில யாரும் எந்திரிச்சு போகப்படாது. உனக்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். உன்னை செம்மைப்படுத்துவதற்காக வந்திருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிற துன்பம், துயரம், கனவு, கஷ்டங்கள், கவலைகள், நோய் பிடிகள் அத்தனையும் அற்றுப்போக இவ்விடத்திலே வந்திருக்கிறேன். எல்லோரும் சொல்லுங்கள், ஐயா உண்டு? ஒத்த கையை தூக்கி சொல்லுங்க, ஐயா உண்டு? தூக்குவாங்க, ஐயா உண்டு? ஐயா உண்டியா? ஐயா உண்டியா? ரெண்டு கையும் தலைக்கு மேல தூக்கி கை தட்டணும். ஐயா உண்டு? யாரும் ஆடிட கூடாது, கையை மட்டும் தட்டுங்க. கை மேல, கை மேல. இந்த ஊர் பாட்டுக்கும் சொன்னைக்கும் உன் மனசில் இருக்கிற கவலை கஷ்டம் அத்தனையும் நினைச்சிக்கோ. எப்படியும் தீந்து போகணும்னு நம்பு. நம்பி கை தட்டணும், கையை கீழவே இறக்கப்படாது. பார்ப்போம் இந்த ஒரு பாட்டுக்கு உன்னுடைய தவத்தை நான் பார்க்கணும். தூக்கு தூக்கு தூக்கு, தட்டு தட்டு தட்டு. ஐயா உண்டியா? ஓடிவா ஐயா, நீ ஓடிவா ஐயா, நாயகனே ஓடிவா ஐயா, ஆடிவா ஐயா, நடம் ஆடிவா ஐயா, ஆனந்த தண்டவமே ஆடிவா ஐயா. ஓடிவாய்யா, மனதஞ்சலங்கள் போக்கிடவே ஆடிவாய்யா, அத களிப்பாய்யா.
என் கடன் தீர்ந்தது, என்னுடைய கவலை போனது, என்னுடைய நோய் நம்பலம் தீர்ந்தது அப்படிங்கிற சந்தோஷ உணர்வோடு இன்று இப்போ இங்கே ஓடிவிடு. எங்கே ஐயோடியா ஓடிவா ஐயா, நீ ஓடிவா ஐயா, உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா, அடிவா ஐயா, அடிவா ஐயா, ஆனந்த தாண்டவமே அடிவா ஐயா.
உலகெல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறான். அவனை அழைத்தோருக்கு எல்லா பலனும் கிடைக்கும் என்பதில் மாற்றமே கிடையாது. அதனால் தான் சொல்லுகிறேன், நம்பி விழித்திடுங்கோ. நம்பி பிடித்தவருக்கு நல்லவை தருகிற நாராயணன் அழைத்தால் வருவான். கேட்டால் ஓடி ஓடி உடனே ஓடி வந்துருவான். வருகிறான், உனக்கு அருள் தருகிறான். அப்படிப்பட்ட இறைவனை தான் அதோ வருகிறான், இதோ வருகிறான் என்று பொய்யுரைக்க வரவில்லை. இதுக்கு மேல உலகம் இருக்குதுன்னா உனக்கு பொய்யுரைக்க வரல. பரலோகம் இருக்குது, சொர்க்கலோகம் இருக்குதுன்னு எங்க இருக்கு? சொர்க்கத்தை யார் கண்டது தெரியல, நரகத்தை யார் கண்டது? இந்த பூமியை விட்டு ஆவி போனால் எங்கே போகிறது? யாரேனும் கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. பொய்யுரைக்க கூடாது. நம்மளை கண்ணை போல காப்பாற்றுற இறைவன், உன்னையும் என்னையும் வாழ வைக்க வந்த இறைவன், அற்புதங்கள் தந்த இறைவன், அவன் இந்த உலகத்திலே எல்லா இடமும் வியாபித்துக் கொண்டிருக்கிறான். அவனுடைய நாமத்தை கேட்டோருக்கு பலன் உண்டு மக்களே. அதனால்தான் வடிவா வடிவா வடிவான்னு உங்களை பாட சொல்றேன். பாடி பாடி கேட்ட மக்களுக்கு எல்லா பலனும் தர வல்ல வந்த இறைவன் ஐயா, அவரை அணிந்தோருக்கு ஒரு நாளும் குறையிருக்கான். இங்கே பாடி கைத்தட்டினீங்களே, உங்க எல்லாருக்கும் எல்லா பலனும் கிடைக்கட்டும் ஐயா, தரட்டும். ஆமா, சிட்டவுன் சிட்டவுன். இடையில யாரும் எந்திரிச்சு போப்படாது. அந்த ஆசைலாம் மனசுக்குள்ளே நிறைய இருக்கும். நல்ல காலம் சிவகாசியில் சண்டே கச்சேரி ஞாயிற்றுக்கிழமை, அதனால் பிரச்சனையே இல்லை. கரெக்டாக வந்திருக்கிறேன். டிவி மட்டும் இருக்குன்னா இன்றைக்கி ஒரு கூட்டம் வராது. எல்லாரும் அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்போம். என்ன செய்கிறது? ஆமாம், குடி குடியே கெடுக்கும். சன் டிவி குடும்பத்தையே கெடுக்கும். அது என்ன அப்படி? என்ன செய்கிறது? காலைல 9 மணிக்கு 9:30 மணிக்கா தொடர் ஆரம்பிக்கிறான். ஆமாம், ராத்திரி 11 மணி வரைக்கும் வள்ளி வரைக்கும் போயிடுது. ஆனால் ஒரு தொடராவது நல்ல குடும்ப கதை வச்சுருக்கானா ஐயா? அவன் பொண்டாட்டியை இவன் கூட்டிகிட்டு போகிறது, இவன் பொண்டாட்டி அவன் கூட்டிகிட்டு போகிறது, ஒன்று துப்பாக்கி எடுத்து கொலை பண்ணுறது. அதுனால் சன் டிவியில் மட்டும் துப்பாக்கி ஈஸியாக வந்துடுது. அதே நானும் லைசன்ஸுக்கு அலைஞ்சு பார்க்க நமக்கும் துப்பாக்கி கிடைக்க மாட்டாங்க. ஆனால் டிவிலெலாம் படக்கு படக்குன்னு சுடுத்துருவா. பொம்பளை பொம்பளை சுடுகா, ஆம்பளை சுடுகா, ஆம்பளை சுடுகா, பொம்பளை சுடுகா, எல்லாம் சன் டிவியில் இருக்கு. இருக்கா இல்லையா சொல்லு? இருக்கா இல்லையா? வள்ளியா அங்கு ஊர் கொலை, அங்கேயும் ஒரே கதை தான். பிரியமானலாம் ஒரே கொலை தான். எல்லாரும் பார்க்குறாங்க, என்னடா இதுன்னு. ஏதோ நான் மட்டும் பார்த்த மாதிரி நீங்கள் பார்க்காத மாதிரி. அதானே, நான் பார்க்குறதே கிடையாது, எனக்கு டிவியே தெரியாது. அப்புறம் இதெல்லாம் எப்படி தெரியும்? என்ன செய்யறது? ராத்திரி டைம் போலனா என் பொண்டாட்டிட்டு வந்து கதை கேட்பேன். பரவாயில்லையே, அவள் அவ்வளவு சன் டிவி தொடரை லைனாக வச்சிருப்பா. அழகா சொல்லியிருக்காளே. அவ்வளோ கதவும் மன படம் போவாங்க. அம்மா மாதிரி தான் கதை கேட்டு பாருங்க. ஆமா, செம்பாவுக்கும் கார்த்திக்குக்கும் கிட்ட நெருங்கிட்ட ஐயா. உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா ஐயா? காவி துண்டு போட்டிருக்க ஐயா. உங்களுக்கு செம்பானா தெரியுமா? கார்த்தினா தெரியுமா? செம்பாவே தெரியாது. நமக்கு உள்ள சம்பாரிசே தெரியாது. ஆமாம், பேசும்போது வேண்டாம், பேசும்போது வேண்டாங்க வர்றது. உங்களுக்கு தெரியும்ல? ஆ பாருங்க, முழிக்க முடிய பாருங்க. இப்போ செம்பாவும் கார்த்தியும் பூஸ்ட்டில் போய் நிற்காவ. ரொம்ப நெருங்கியாச்சு. ஆமாம், எல்லாரும் பூஸ்ட் குடிங்க, நல்லா இருப்போம். என்ன செய்யறது? நாடு இப்படிதான். சங்க கூட்டம் இல்லையப்பா, கூட்டம் ஆதி பெரும்பொருளான இறைவனுடைய அற்புதத்தை கேட்க கேட்க எல்லா பலனும் சிறப்போடு வருகிறது. நல்லம் கண்ணான ஐயாவின் பதி செல்லுவோம், கண்ண போலத்தான் நம்ம காக்கிறே. கண்ணான ஐயாவின் பதி செல்லுவோம், சிவசீவ அரகரா பாட்டு பாடுவோம், சிவராத கருத்தோடு நாம செல்லுவோம். சிவசீவ அரகரா பாட்டு பாடுவோம், சிவராத கருத்தோடு நாம செல்லுவோம். கண்ண போலத்தான் நம்ம காக்கிறே.
கண்ணான ஐயாவின் பதி செல்லுவோ கண்ண போலத்தான் நம்ம காக்கிற கண்ணான ஐயாவின் பதி செல்லுவோ கோடியேந்தி நம்மை காக்கும் அவர் நாமம் சொல்லி ஆடி பாடி நாம எல்லாம் அம்மா சாமி தோப்பு நாடி செல்வோம் நடந்து செல்லும் பக்தர் பாரு நாமம் சொல்லும் மலகப்பாரு நடந்து செல்லும் பக்தர் பாரு நாமம் சொல்லும் மலகப்பாரு அன்பான கொடி தானே அழகிந்த அழகோடி கண்ணை போலத்தான் நம்ம காக்கிற கண்ணான ஐயாவின் பதி செல்லுவோம் கண்ணை போலத்தான் நம்ம காக்கிற கண்ணான ஐயாவின் பதி செல்லுவோம் அழகு தேர்கள் அதன் கூட வர அதந்து வரும் ஊர்வலமா பின்னே வாகனங்கள் தோரணமா ஐயா பிறந்த அழகு நாளா மெய்யாய் சொல்லும் பக்தர் பாராய் ஐயா பிறந்த அழகு நாளா மெய்யாய் சொல்லும் பக்தர் பாராய் கையான களிமால பூவண்டன் தொப்புக்கு கண்ண போலத்தான் நம்ம காக்கிற கண்ணான ஐயாவின் பதி செல்லுவோம் கண்ண போலத்தான் நம்ம காக்கிற கண்ணான ஐயாவின் பதி செல்லுவோம் அழகு என்ன பெருக்கள் எல்லாம் தான தர்மம் பெருக செய்யும் பக்தி என்ன பெருக்கள் எல்லாம் தான தர்மம் பெருக செய்யும் பக்தி என்ன எல்லாமே அழகாகும் ஐயாவின் அருளாகும் கண்ண போலத்தான் நம்ம காக்கிற கண்ணான ஐயாவின் பதி செல்லுவோ கண்ண போலத்தான் நம்ம காக்கிற கண்ணான ஐயாவின் பதி செல்லுவோ நல்ல கைத்தட்டு. ஆமா, ரொம்ப உற்சாகமா. உண்மையை உணர்ந்தோருக்கு பலன். கடந்த வருடம் சொன்னது போல நாம் சாதாரண பிள்ளைகள் அல்ல. ஆதாமை படைத்து ஆதாமுடைய இடது விழா எலும்பை எடுத்து ஏவாளை படைத்தான் என்று விவிலியம் சொல்லி. ஆனா நம் நாட்டில், நம்ம தமிழ்நாட்டில் நமக்கென்று திருச்செந்தூர் கடலுக்குள் இருந்து உதயமாகி வந்த இறைவன் நமக்கென்று ஒரு வேதம் தந்திருக்கிறான். உண்மையிலேயே தமிழ் கடவுள் ஐயா வைகுண்டசாமி தான். அதில் மாற்றமே கிடையாது. நம் முருகப்பெருமான் தமிழ் கடவுள் சொல்றோம், தப்பு இல்லை. ஆனா அவருக்கு கூட ஐயர்வாள் போய் மந்திரம் தானே சொல்றாங்க. சொல்றாங்களே. ஆமா, ஆனா தமிழிலே மந்திரம் தந்து ஒழுங்காக ஒரு தமிழ் வழிபாடை கொடுத்த ஒரே கடவுள் ஐயா வைகுண்டசாமி. எதுக்குன்னா வேண்டுதலுக்கா? ஒரு கூட்டு பிரார்த்தனை. எங்கே? ஐயா சிவ 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 சிவா சிவ 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 சிவா ஐயா சிவ 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 சிவா சிவ 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 சிவா. அப்படியே இந்த நாமத்தை சொல்லுவோருக்கு ஒரு நாளும் குறை இருக்காது. ஐயா சொன்னாரே, காளி வெள்ளம் வருகுதடா செய்து காளி ஜீவசந்தி ஓட்டமடா.
துன்பம் துயரம் கவலை கஷ்டம் நோய் பிடிகள் இவைகள் இருந்தாலும் இந்த நாமம் உன்னை கடந்தேறும். இந்த இடத்திலிருந்து இந்த கடலிலிருந்து உன்னை கரை சேர்க்கக்கூடிய அற்புதமான நாமம் எங்கே? ஒரு முறை எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், கையெடுத்து கும்பிடுங்க. நான் சொல்றது அப்படி சொல்லுங்க, ஐயா சிவ 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 சிவா ரகரா ரகரா சிவ 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 சிவா ரகரா ரகரா. இந்த அலை ஒரு சைடு அடிச்சு ஒரு சைடு போகும், ஒரு சைடு அடிச்சு ஒரு சைடு போகும். அப்ப முன்னுக்கு வர சவுண்டு கூட பின்னால இந்த நாமம் உன்னை வாழ வைக்கும். இந்த நாமம் எவ்வளவு அற்புதம் தந்திருக்கிறார், தமிழ் வார்த்தைகளை அப்படியே உனக்கு கொடுத்திருக்கிறார். ஐயா எதையும் விடவில்லை. ஆமா வாழ்க்கைக்கா தர்மம் அங்கே ஐயாவுடைய மத்தியான நேரமா உச்சு படிப்பு. சிவ சிவா அறிகுரு சிவ சிவா ஆதிகுரு சிவ சிவா மூலகுரு சிவ சிவா சிவ சிவா சிவமண்டலம் அல்லா இல்லல்லா இறை சூர்மையில் அல்லா சிவ சிவா சிவமண்டலம். அழகான வார்த்தை. ஒரு முகமதியன் எடுத்துக்கொண்டால் அஞ்சு பேரும் ஒரு நாளைக்கு தொழுக பண்றேன். எந்த இடம்னு கிடையாது, ரயிலில் போயிட்டு இருக்கிற நம்ம பெட்டியில் இருந்தாலும் அவங்க பாட்டு துண்டை விரிச்சு அவங்க பிரார்த்தனை பண்ணுறான், அவங்களுடைய நமாஸ் பண்ணுறான். ஆமாம் எங்கே போனாலும், கடையில் இருந்தாலும் சரி, ஆஃபீஸில் அரசு வேலையில் இருந்தாலும் சரி, எந்த வேலையில் இருந்தாலும் அஞ்சு நேரம் கரெக்டாக தொழுக பண்ணுறாங்களே. அதுபோல் கிறிஸ்தவனாக இருந்தால் ரெண்டு நேரம் கண்டிப்பாக ப்ரேயர் உண்டு. காலைல எழுந்திரிச்ச உடனே முழங்கால் போட்டு ப்ரேயர் பண்ணுறான். அப்புறம் யாராவது ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க வேலைக்கு போகிறவங்கன்னா அப்படியே நேரத்தில் கை வச்சு ஒரு ப்ரேயர் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. ஆமாம் நேரத்தில். ஆனால் நீங்கள் இந்து இந்துங்கிற உணர்வோடு இருக்கிறோமே, நம்ம பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு போகும்போது மக்களேன்னு சொல்லி நெத்தியில் நாமத்தை வச்சோ ஊதியை வச்சோ சந்தனத்தை வச்சோ பொட்டு வச்சோ ஏதாவது வச்சோ அவங்ககிட்ட இன்னைக்கு என் பிள்ளை பள்ளிக்கு போறான், இறைவா அம்மா முத்தாரம்மா இல்லை வந்த மாதிரி யாரையாவது சொல்லி நாராயணா என் பிள்ளையை காப்பாத்து அன்னு சொல்லி பிரேயர் பண்ணி அனுப்புற தாய் கை தூக்கம் பார்க்கலாம். பாப்போம் பாப்போம் ஐயா. நாலே பேர் தான் பிள்ளை பத்திருக்கா. இது ஒரு பிள்ளை பள்ளிக்கு போகல, மீதி எல்லா பிள்ளைகளும் பால் குடிச்சிட்டு வீட்டில் கிடக்கு. அதான் ஸ்கூலுக்கு போனால் தானே இச்ச ப்ரேயர் பண்ணணும், அப்படிதானே தா? ஆமாவா? ஆள பாருங்க, ஏன் உலகத்துக்கு ஆன்மீகத்தை வித்த பூமி நம்முடைய பாரத பூமி, உலகத்துக்கு தெய்வத்தின் உண்மையை காட்டிய பூமி நம்முடைய பாரத பூமி, கடவுள் இப்படித்தான் இருப்பதை என்று உலகத்துக்கு அரங்கேற்றிய மதம் இந்து தரும். ஐயோ ஐயா, இந்து மதத்திலே பிறந்த நீ இறைவனை உலகத்துக்கு உணர்த்தவன். பொதுவா இந்துவா இருக்கிறவன் நல்லா சந்தோஷமா இருப்பான், எதையும் விட்டு கொடுப்பான், அஹிம்சை மனசுல இருக்கிறோம். கிறிஸ்தவனை கண்டா என்ன அண்ணன் நல்லா இருக்கியாம்பா, முஸ்லீமனை மாப்பிள்ள நல்லா இருக்கியான்னு கேட்பான். பறந்து விருது அவன் எதை கொடுத்தாலும் நம்ம ஆள் வாங்கிக்குவான். அவன் பிரியாணி போட்டாலும் முதப்பந்தில் இருந்து தின்னுவான், இவன் அசனம் போட்டாலும் ஒழிச்சு போயிருந்தாலும் சாப்பிட்டுட்டு வந்துடுவான். அப்படி மனசு பறந்த மனசு. ஆனா எப்ப இவன் மதம் மாறுகானோ அங்க போயிட்டான்னு வை, நம்மளை பார்த்தா கொலை வரியில பார்ப்பான். அதான் ஐயா, அப்போ குறுகிய வட்டத்துக்குள்ள மாட்டிக்கிறான். அப்ப இந்துவா இருக்கிற வரைக்கும் தான் பரந்த மனதோடு நீ வாழப் பிறகிற சுதந்திரமான நிச்சயமாக. அப்படிப்பட்ட இந்து தர்மத்திலே பிறந்தரே வாழ்வை வளமாக்க வேண்டுமே தவிர அங்க இருக்கா இங்க இருக்கான்னு பார்த்து மதம் மாற என்ன இல்லை என்ன மதமாற்றம் மதமாற்றம் என்று சொல்கிறானே, இன்னைக்கு நாட்டில் அதானே கூடி போய் கிடக்கிறது. நம்ம சாமி சிலையை காணா போனாலும் நமக்கு சூடு சொரணம் வராது, நம்ம சிலையை உடச்சி போனாலும் நமக்கு சூடு சொரணம் வராது, நம்ம சாமியை யாசினாலும் சமையை யாசிட்டு போகிறான்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்போம். ஆனால் அது எதுக்குன்னா நம்ம கண்டுக்கவே மாட்டோம். அதனால தான் நம்ம சாமி கையிலெல்லாம் வெட்டருவா கோடாலி தண்டா இதன்னு வச்சிருக்கு. ஏன் எங்கள் பிள்ளைங்க அமைதியானவங்க, யாருக்கிட்டையும் சண்டைக்கு போக மாட்டாங்க. ஆனால் எங்கள் பிள்ளைங்களை காப்பாற்றணும்னா நாங்கள் தண்டா வரணும்னா அத்தனையும் கையில் அளவில் இருக்கு. அதான் ஐயா. ஆனா மத்த சாமியிட்ட ஒண்ணுமே இருக்காது, என்ன அவ்வளவு பேரும் அவனுவ கையில வச்சுக்கிட்டு தெரியா, மனுஷன் கையில வச்சுக்கிட்டு தெரியா, அங்க போறவன சுருங்குற புத்தி வருதா இல்லையா? ஆமா அந்த எண்ணம் வருதா இல்லையா? அப்ப எதுதான்
உண்மையிலே உலகத்துக்கு உயர்ந்த அற்புதத்தை தருவது இந்து தர்மம் மட்டுமே மக்களே. ஐயா அதற்காகத்தான் குமரி மாவட்டத்திலே இந்து தர்மம் அளிக்கப்பட்டது, மதமாற்றம் தலை தூக்கி ஆடியது. திருவிதாங்கூர் குள்ளே நுழைந்த வெள்ளைக்காரன் திருவிதாங்கூர் மன்னரை அடிமைப்படுத்தி அங்கே மதமாற்றத்தை ஏற்படுத்தினான். சாணான் இளையன் சாதி வணிகனுடன் நானாத காவேரி நல்ல தூலங்கற்பட்ட சூத்திரம் பிரம்மான் தோல்வாணியின் பறையனம் பாலன் இளங்கருமரவன் பரவன் உம்மான சூராணி வேகான் தரிணைய கிளியரோடு சாதி பதினெட்டுகளும் 18 ஜாதிகளாக கூறுப்பட்டு இந்த மக்களை கோயிலுக்குள்ள விட மாட்டான். ஆமா ஆமா, கும்பிட விட மாட்டான், போய் தரையில போக விட மாட்டான், பொது குளத்துல குளிக்க விட மாட்டான், பொது கிணத்துல தண்ணி எடுக்க விட மாட்டான், பெண்களை தோச்சியில போட விட மாட்டான், ஆண்கள் முட்டிகளை வெட்டி கட்டப்படாது, கழுத்திலே தாலி போட கூடாது. இப்படிப்பட்ட கொடுமையெல்லாம் திருவிதாங்கூர் சமஸ்தானத்திலே இருந்து கொண்டிருக்கிற நேரம் ஒரு பெண்ணானவள் மார்பகத்தை மூட முடியாது. அன்னைக்கு ஜாக்கெட் நமக்கு கிடையாது கிடையாது, ஆனா மேலாடை அணிய விடாமல் அடித்தான் துவைத்தான் வரி வைத்தான். எவ்வளவு கொடுமை தெரியுமா ஐயா, அகிலத்தில் இழிப்பார் பாருங்க. பூமக்கழிதமுடன்தானே சிவனே ஐயா, ஆதி பரம்பொருளான இறைவன் இந்த உலக மக்களுக்காக வர வேண்டிய கட்டாயம் அங்கேதான் தோன்றுகிறது. நம்ம கஷ்டம் இருந்தா யாருக்கிட்ட தான் சொல்லுவோம்? கடவுள்கிட்ட தான். ஆமா, புருஷன் பொண்டாட்டி போட்டு அடிச்சா யார்கிட்ட சொல்லுவோம்? அப்பங்கிட்டயே சொல்ல போறோம், முடியாது, கடவுள்கிட்ட தான் சொல்லுவோம். நீ தின்னு, நீ தின்னு, என்ன பார்க்க வச்சு தின்னு. மக்களே கேட்டுக்கங்க, சொல்லுங்க, கஷ்டமான நேரம். சரி, பொண்டாட்டி புருஷன் அடிச்சா புருஷன் எங்க போய் சொல்லுவோம்? யார்கிட்ட சொல்ல முடியும் ஐயா? வெளியில சொல்லுவா முடியும்? ஊர் பஞ்சாயத்து கூடிய பொண்டாட்டி அடிச்சு விட்டான்னு சொல்லுவா முடியும்? திருப்பி அடிக்க முடியும்? அது நடக்காது, அது ஒரு காலத்தில் நடந்துக்கூடாது. ஐயா தான் அன்னைக்கே சொல்றாரு, பெண்ணாலே பெண்ணை கோழி சரகு வட்டி உந்தன் பலம் குலைக்க உலகில் பெண்ணை வகுத்து விட்டேன். ரே மக்கா நல்லா கேட்டுக்கா, உந்தன் பலம் குறைக்கல்ல, கொலைக்க சீரழிக்க சீரழிக்க உலகில் பெண்ணை வகுத்தேன். ஒரு பெண்ணை பார்க்கிற வரைக்கும் பார்க்காத வரைக்கும் நம்ம ஆள் தம்பா இருப்பான், வீரமா இருப்பான், இளவட்ட கல்ல தூக்கி தலையோட வெளியில போட்டுருவான், தூக்கிடுவான், ஓடுவான், சாடுவான், நல்லா இருப்பான். என்னைக்கு உன்னை பார்த்தானோ அதோட முடிஞ்சு. அப்புறம் எங்கேயாவது ஓரமா உட்கார்ந்துக்கிட்டு ஆறு அது ஆளா இல்ல அது செருங்கடலும் ஆழம் இல்லை ஆழம் எது ஐயா அது பொம்பளை மனசு தாயா. என்ன சாமியார் சினிமா பாட்டு ஒழுங்கா பாடுறாரா? இப்ப எல்லா சாமியும் கள்ளச்சாமி தான், கவனமா இருங்க. சாமியே தான் பாடுவாரு. எல்லாம் தெரிஞ்சு ஓஞ்சாதான் சாமியார். அதான் ஒன்னும் தெரியாம நல்லா முட்டையும் இறைச்சியும் தின்னுக்கிட்டு தெரியாதுளே நம்பாதே, ஏட்டு வச்சு விடுவா. இங்க அவ்வளவு வந்து நொந்து வாழ்க்கையில எல்லாம் இத்து போய் உங்ககிட்ட ஓடி வந்திருக்கிறேன்னா நான் சொல்றதெல்லாம் உண்மையா இருக்கும். உண்மைய சொல்லு. அவன் கல் நீ கல்யாணம் ஆயிட்டியா? அதான் இவ்வளவு தைரியமா விசில் அடிக்க. அவன் கல்யாணம் ஆகாதனால்தான் விசில் அடிக்க. உனக்கு ஆயிட்டா? பாம்பு போல காத்து நிற்க. ஆகாத விசில் அடிக்க, ஆனது பாம்பு போல இருக்கு. கடவுளே, இந்த மாலையை போட்டுதாவது வீட்டுக்கு போவோம், கொஞ்சம் ஒழுங்காச மதமாக கலக்கிறா போவாதா? இந்த சாமியாருக்கு போடுற மாலையிலையாவது கடவுள் கொஞ்சம் கண்ணை திறக்க மாட்டாரா? அப்படி உண்டுதான், வேற என்ன செய்யறது? இதெல்லாம் வெளியில சொல்லிக்கிட்டா இருக்க முடியும்? என்ன என்ன மாதிரி சுதந்திரமா கிடையாது. என் முன்னாடி என்ன கண்டுக்கவே மாட்டாவா? அங்கே நான் இங்கே. ஆமா, வீட்டுக்கு போற நேரத்தில் நான் கண்ணை முடிப்படுத்திக்கிடுவேன், என்ன நடந்தாலும் கண்டுக்க மாட்டேன். உண்டா இல்லையா? ஆமா, அதனால எல்லாரும் சீக்கிரமா என்ன மாதிரி சாமியார் ஆயிருங்க. அவ்வளோ வேணும் ஒரு சிரிசம். நீங்கள் சந்தோஷப்படுங்க, உங்கள் மனதிலே கவலைகளையும் மறந்து சிரிக்கணும். அந்த சிரிப்பதற்காகவாவது எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தான இறைவன், அவனுக்கு நான் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அவன் வேறு யாரும் இல்லை.
அம்மா நல்ல குருநாதன் அம்மா நாடறிஞ்ச தெய்வம் அரண வைகுண்டரம் அருள் பொருவா நம்ம சாமி அம்மா அடிபணி போடுமா.